13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? குடும்ப பஞ்சாயத்து பிரச்சனையா இருக்கு. ஒரேதான் என்னாச்சு? ஏன் இந்த கல்யாணத்து போயிருந்தோம்ல? ஆமா, இப்போ என் ஒய்ஃப் நகை போடாமல் போயிருந்தா. சரி, அது பார்த்தீங்கன்னா அவன் சொந்தக்காரங்க மாமாச்சன் எல்லாமே ஒரு மாதிரி கேவலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கையால் அவனை கட்டி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சூப்பர் எது நினச்சா ஃபீல் பண்ணிட்டுருக்க? சொந்தக்காரங்கன்னா ஆயிரம் சொல்ல தான் செய்வாங்க, விடுங்க. எவனாச்சும் ஒருத்தையும் சொன்னால் நினச்சிட்டா ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். இதான் நம்ம பொண்டாட்டியே நம்ம தானே பார்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு நகை கூட எடுத்து கொடுக்கல, கடன் நிறையா இருக்குது. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? எடுத்துக்கலாம். இப்போ என்ன இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது, நம்ம சேர்த்து எடுக்கிறதால போகிறோம். இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க நீ? நாங்கள் வருத்தமாக இருக்கா, என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ஒரே கஷ்டமாக இருக்குக்கா. இல்லைக்கா, நான் எல்லோரும் கஷ்டத்துக்கு நான் முன்னாடி போய் நின்றுருக்குங்கக்கா. ராத்திரி நேரத்துலாம் கூப்பிடுவாங்க, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. போய் நின்றுருக்கேன், காசு என் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு செலவு பண்ணியிருக்கேன். அப்படிலாம் நான் நிறையா அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேங்க்கா. இப்போ எவனுமே வந்து நமக்கு காயில் காசு இல்லை, நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம் போது எவனும் மதிக்க மாட்டேங்கிறாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா. சுற்றி எங்கள் அப்பா நிற்கிறாரு, மாமா நிற்கிறாரு, என் மச்சினெல்லாம் நிற்கிறான். ஒருத்தன் கூட வந்து சரி நாளைக்கு அவன் பொழைச்சிக்குவான், நாளைக்கு நல்லா செய்வான், பொண்டாட்டி பிள்ளை நல்லா பார்த்துக்குவான்னு ஒருத்தர் கூட நமக்கு வந்து ஆதரவாக சொல்லலைங்கிற போது. சரி விடு தம்பி, எவனோ ஒருத்தன் பேசியிருக்கான்றதுக்காக நீ என்ன உட்காந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? காசை பார்த்து பேசுகிறாயெல்லாம் மனுஷனே கிடையாது. அவனெல்லாம் நம்ம சொந்தக்காரி லிஸ்ட்லேயே வைக்கக்கூடாது, மனுஷ லிஸ்ட்லேயே வைக்கக்கூடாது. நம்ம கை நகை நெட்டு போட்டிருக்க பார்த்து பேசுகிறவெல்லாம் ஒரு ஆளாக்கும். அவன் வேற ஒருத்தர் சொந்தக்காரன், அவன் பேசிட்டியான்னு வேற நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அப்படிப்பட்ட சொந்தக்காரெல்லாம் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வா தம்பி. அப்படிலாம் அவசியமே கிடையாது. நம்ம மனுஷனை மனுஷனாக பண்ண நினச்சி பார்க்கணும். நம்ம ஒரு காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்கன்னு அதை நினச்சி பார்க்காதவன். அவன் காசு பணத்தை பார்த்தா பார்த்துட்டே இருந்துட்டு போறியா? நமக்கு தேவையே கிடையாது. தூக்கி எரிஞ்சுட்டு வருவியா? போய்கிட்டு அவன் அவனும் சொன்னான்னு சொல்லி இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியே, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ என்னைக்காச்சும் யார் வீட்டு வாசலையாச்சும் போய் நின்றுக்கியா? எனக்கு காசு இல்லை, எனக்கு சாப்பிட கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க, எனக்கு ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்கிட்டே இவ்வளோ வருஷமா பழகு, என்கிட்டவே கூட அவன் கேட்டிருக்க யோசிப்ப. அந்த ஒரு விஷயம் போதும் தம்பி. அவன் எவையும் வச்சுருந்தாயினா அவன் அவனுக்கு தல, அவன் கோடீஸ்வரனாக இருந்தப்போ நமக்கு நிறைய போகுதா? இல்லை இல்லை. அப்புறம் எதுக்கு நீ அதுக்கு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? கோடி கணக்கில் கூட அவன் வச்சுன்ட்டு போகிறான், அவன் வச்சுருக்க பண்ண நம்ம கால் செருப்புக்கு ஆக போதா? நம்ம சம்பாதிக்கிற பண்ண தான் தம்பி நம்மளுக்கு. அப்படியான வார்த்தையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அவன் நல்லா சம்பாதிச்சு வாழ்ந்து காட்டுவோம். விடு, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. சரிக்கா, நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நானும் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கலேன். எங்கள் மேடம் என்னை வந்து பலா பலா நடிப்பாங்க. நான் நீங்கள் அதை கொடுங்க, நான் போயிட்டு கையெழுத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க, இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது?